அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய சவால் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் யார் என்பதை இந்த உலகிற்கு தெரியப்படுத்துவது தான். நாம் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்ல குணநலன்களை பெற்றிருந்தாலும் சரி, நாம் யார் என்பதை தீர்மானிப்பது நம்முடைய வேலைதான். இந்த சமூகத்தில் ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் என்ன வேலையை செய்கிறீர்கள் என்பதை வைத்து தான் தீர்மானிக்கிறார்கள். ஒருவர் ஒரு வேலையை வைத்து தீர்மானிப்பது சரியான அணுகுமுறை கிடையாது. ஆனால் இப்போதைய சமூகத்தில் ஒருவரை மதிப்பது என்பது கூட அவர் செய்யும் தொழிலை வைத்து தான், அவருடைய குணநலன்களை பார்ப்பதில்லை. அப்படி இருக்கும்போது நாம் இன்றைய காலகட்டத்தில் நமக்கான தேவை என்ன, நமக்கான வேலை எது, நம்முடைய இலக்கு என்ன என்பதை தீர்மானிப்பது மற்றவர்கள் அல்ல, நாம் தான். மற்றவர்கள் பல்வேறு விமர்சனங்களை உங்கள் மீது திணித்தாலும் சரி, நீங்கள் யார் என்பதை முடிவு செய்ய வேண்டியதும் நீங்கள்தான். உங்களுடைய தனித்துவம் என்ன, உங்களுடைய திறமை என்ன என்பதை அறிந்து கொண்டு உங்களுடைய விருப்பத்தின் பெயரில் செயல்பட வேண்டும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சிறந்த முறையில் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். தேர்வுக்கு தயாரி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், உங்களுடைய இலக்கு அரசு அதிகாரி ஆக வேண்டுமென்றால் அதில் உங்களுடைய கவனத்தை முழுமையாக செலுத்த வேண்டும். அவர் கவனத்தை முழுமையாக செலுத்தினால் கண்டிப்பாக வெற்றி கிடைத்தே தீரும். அது எப்போ கிடைக்குன்னாலும் சொல்ல முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்க, எந்த அளவுக்கு அதை கொண்டு பயிற்சி செய்கிறீங்கன்றதை பொறுத்து தான் வெற்றி வந்து உங்களுக்கு விரைவில் கிடைக்குமா கிடைக்காதா என்பது தெரியும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அதில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுங்கள், முழு மனதுடன் செயல்படுங்கள். அவர் செயல்படும் போது அந்த வேலையில் கண்டிப்பாக வெற்றி வந்தே தீரும். இதுதான் இயல்பு. வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். 9வது வகுப்பு அறிவியல் பாடத்தில் வேதியியல் பகுதியில் பாடம் 1 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இருக்கிற மிக முக்கியமான 50 வினா விடைகளை பார்க்கலாம். ஏற்கனவே நாம் பகுதி 17 வரை 50 வினா விடைகளை பார்த்துருக்கிறோம். அந்த வினா விடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற அனைத்து வினாக்களும் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது, அதுவும் லைன் பை லைனாக எடுக்கப்பட்டது. இதை நீங்கள் முழுமையாக பார்த்தாவே அதிகபட்சமாக 98% போதுமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேஜில் எவ்வளவு கேள்விகள் கேட்க முடியுமோ அவ்வளவு கேள்விகள் எடுத்து வீடியோஸாக உங்களுக்கு தரேங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு வினாவும் உங்களுடைய வாழ்வை மாற்றக்கூடிய வினான்னு ஞாபகத்தில் இருக்கட்டும். ஏன்னா ஒரு வினாவில் வந்து விட்டவங்க வாழ்க்கையை இழந்து 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4-5 ஆண்டுகள் கூட கிடைக்காம வேலை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு வினாவும் மிக மிக முக்கியமானது. தொடர்ந்து படியுங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. தொடர் முயற்சி, தொடர் பயிற்சி மட்டும்தான் உங்களை வாழ்வில் அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதை மறக்காதீங்க. கலவையின் சிறப்பு பண்புகள். ஒரு கலவை என்பது என்னென்ன சிறப்பு பண்புகளை பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலவையின் கலந்துள்ள உட்பொருட்கள் தளர்வுற்று எவ்வித வேதி ஆற்றலாலும் பிணைக்கப்படாமல் இருப்பது மட்டுமன்றி, அதில் கலந்துள்ள பொருட்கள் தனக்குரிய தனி பண்புகளை தக்க வைத்துள்ளன. ஒரு கலவையை அதன் பகுதி பொருட்களை எவ்வித விகிதத்திலும் கலந்து தயாரிக்க முடியும். அதாவது கலவைகள் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு பகுதி பொருட்கள் கொண்டு இருக்காது. கலவைகள் உருவாகும் போது எவ்வித ஆற்றல் பரிமாற்றத்திற்கும் உட்படாது. கலவைகள் தனக்கென எவ்வித சிறப்பு பண்புகளையும் பெற்றிருப்பதில்லை. கொதிநிலை, உருகுநிலை போன்ற இயற்பியல் பண்புகள் கலவைகளுக்கு நிலையானதில்லை. இத்தகைய பண்புகள் கலவையில் உள்ள பகுதி பொருட்களின் விகிதத்தை பொறுத்து மாறுபடும். கலவையின் பகுதி பொருட்களை இயல்பு முறையில் பிரித்தெடுக்க முடியும். இவையெல்லாம் தான் கலவையின் சிறப்பு பண்புகள் சொல்லலாம். 2வது கேள்வி, தங்கத்தின் தூய்மையையும்
வைரத்தின் எடையையும் விவரிப்பது எது? கேரட். தங்கத்தின் தூய்மையையும் வைரத்தின் எடையை அளப்பது எது? கேரட் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. பித்தளை என்பது, பித்தளை என்பது ஒரு உலோக கலவை. இதில் 30% துத்தநாகம் மற்றும் 70% காப்பர் ஆகியவற்றால் செய்யப்பட்டது. இப்போ பித்தளை என்பது 30% துத்தநாகம் இருக்கும், 70% காப்பர் ஆகியவற்றால் ஆனது. அது காப்பர்னால் தாமிரத்தால் ஆனது 70%. அப்போ பித்தளைன்றது 30% துத்தநாகம், 70% தாமிரம். திண்மம் பிளஸ் திண்மக்கு எடுத்துக்காட்டு உலோக கலவை, விலை உயர்ந்த கற்கள், வண்ண கண்ணாடி. திண்மம் பிளஸ் திரவத்திற்கு எடுத்துக்காட்டு வர்ணம், மை, முட்டையின் வெண்மை பகுதி. இந்த திண்மம் பிளஸ் திண்மம், திண்மம் பிளஸ் திரவம், திண்மம் பிளஸ் வாயு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா இதுக்கு முந்தைய தேர்வில் இதிலிருந்து ஒரு வினா கேட்கப்பட்டுள்ளது, நல்லா பார்த்துக்கோங்க. திண்மம் பிளஸ் திரவத்துக்கு எடுத்துக்காட்டு வர்ணம், மை, முட்டையின் வெண்மை பகுதி. திண்மம் பிளஸ் வாயுக்கு எடுத்துக்காட்டு புகை, தூசி. அடுத்த கேள்வி, திரவம் பிளஸ் திண்மத்துக்கு எடுத்துக்காட்டு திரவத்தோட திண்மம் கலந்திருக்கும், அது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா தயிர், பாலாடை கட்டி, ஜெல்லி. திரவம் பிளஸ் திரவம், லிக்யூட் பிளஸ் லிக்யூட் பார்த்தீங்கன்னா பால்மம், வெண்ணெய், நீர், எண்ணெய் கலவை. அடுத்த கேள்வி, திரவம் பிளஸ் வாயு லிக்யூடோட கேஸ் சேர்ந்ததுக்கு எது எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா மூடு பனி, பனி, மேகம். அடுத்த கேள்வி, வாயு பிளஸ் திண்மம், வாயுவோடு வந்து திண்மம் சேர்ந்திருப்பதற்கு கேக்கு, ரொட்டி. அடுத்த கேள்வி, வாயு பிளஸ் திரவத்திற்கு எடுத்துக்காட்டு வாயுவோட திரவம் சேர்ந்ததுக்கு சோப்பு நுரை, காற்றூடப்பட்ட நீர். வாயு பிளஸ் வாயு எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று. 13வது கேள்வி, ப்ரௌனியன் இயக்கம்னா என்ன? அதாவது கூழ்ம துகள்கள் இங்கும் அங்குமாக ஒழுங்கற்ற நிலையில் சீராகவும் வேகமாகவும் நகர்ந்து கொண்டிருக்கும் இயக்கம் தான் ப்ரௌனியன் இயக்கம். ப்ரௌனியன் இயக்கம் என்பது கூழ்ம துகள்கள் இங்கும் அங்குமாக ஒழுங்கற்ற நிலையில் சீராகவும் வேகமாகவும் நகர்ந்து கொண்டிருக்கும். டிண்டால் விளைவுனா என்ன? டிண்டால் விளைவு உண்மை கரைசலில் உண்டாவதில்லை. அப்போ டிண்டால் விளைவு எந்த கரைசலில் உண்டாவதில்லை? உண்மை கரைசலில் உண்டாவதில்லை. ஒரு வலுவான ஒளிக்கற்றையை கூழ்ம கரைசலின் வழியே செலுத்தும் போது ஒளிக்கற்றையின் பாதையை பார்க்க முடியும் என்பதை கண்டறிந்தவர் யார்? டிண்டால். ஒரு வலுவான ஒளிக்கற்றையை பார்த்தீங்கன்னா கூழ்ம கரைசலின் வழியே செலுத்தும் போது ஒளிக்கற்றையின் பாதையை பார்க்க முடியும் என்பதை கண்டறிந்தவர் யார்? டிண்டால். எப்போ கண்டுபிடித்தார்னு பார்த்தீங்கன்னா 1869. இந்த நிகழ்வை தான் டிண்டால் விளைவுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவ்வாறு ஒளிரும் பாதை டிண்டால் குவிகை வடிவுன்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, டிண்டால் விளைவிற்கான காரணங்கள் என்னென்ன? டிண்டால் விளைவிற்கான காரணம் பார்த்தீங்கன்னா கூழ்ம துகள்கள் ஒளி சிதறடிக்க, கூழ்ம துகள்களால் ஒளி சிதறடிக்கப்படுவது. ஒன்று, ஒளி ஆற்றலை உறிஞ்சி கூழ்ம துகள்கள் சுயமாக ஒளிர்கிறது, பிறகு உறிஞ்சப்பட்ட ஒளியை புறப்பரப்பிலிருந்து சிதறடிக்கப்படுகிறது. அப்போது டிண்டால் விளைவிற்கான காரணம் கூழ்ம துகள்களால் ஒளி சிதறடிக்கப்படுகிறது, ஒளி ஆற்றலை உறிஞ்சி கூழ்ம துகள்கள் சுயமாக ஒளிர்கிறது, பிறகு உறிஞ்சப்பட்ட ஒளியை புற பரப்பிலிருந்து சிதறடிக்கப்படுகிறது. வாகனத்தின் முகப்பு விளக்கு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது? வாகனத்தினுடைய முகப்பு விளக்கு, அதாவது ஹெட்லைட் இருக்குது பார்த்தீங்களா நம்ம டூ வீலரில், அது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுதுன்னா டிண்டால் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. அடுத்த கேள்வி, வானம் நீல நிறமாக இருப்பதும் அல்லது தோன்றுவதற்கும் காரணமாக இருக்கும் விளைவு டிண்டால் விளைவு. வானம் நீல நிறமாக இருப்பதும் அல்லது தோன்றுவதற்கும் காரணமாக இருப்பது டிண்டால் விளைவு. தலைமுடியை படிய வைக்க பயன்படுத்தப்படும் கூழ் களிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீர் மற்றும் எண்ணெய் கலந்த கூழ்மம். அதாவது தலைமுடி படியாமல் இருந்துச்சுன்னா ஜெல் போடுவோம் தெரியுங்களா, ஹேர் ஜெல்லு. அந்த ஜெல் என்னன்றதோ அதுதான் தமிழில் கூழ் களிமம்னு சொல்லுவாங்க. இந்த கூழ் களிமம் எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நீர் மற்றும் எண்ணெய் கலந்த கூழ்மம் தான் இந்த கூழ் களிமம், ஜெல்லுன்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். ஒரு திரவத்தில் வாயு பரவு முறை நுரை எனப்படுகிறது. ஒரு திரவத்தில் வாயு பரவு முறையை தான் நுரைன்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு சோப்பு குமிழிகள், கார்பன் டை ஆக்சைடு ஏற்றப்பட்ட குடிபானம். ஒரு திண்ம வடிவமைப்பில் வாயுக்கள் பரவு முறை நுரை பஞ்சு
நுரைப்பஞ்சு என்பர் ஒரு திண்ம வடிவமைப்பில் வாய்க்குள் பரவதை நுரைப்பஞ்சுன்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு ரொட்டி பஞ்சு மெத்தைகள். பால்மம்னா என்ன? ஒன்றுடன் ஒன்று கலவாத இரண்டு திரவங்களை சேர்ப்பதினால் உருவெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு வகையான கலவை தாங்க பால்மம். இப்போ பால்மம்னா ஒரு லிக்யூடு இன்னொரு லிக்யூடு கலவாது, மிக்ஸ் ஆகாது, ஆனால் அது ரெண்டும் சேரக்கூடிய ஒரு சிறப்பு வகையான கலவையை தான் பால்மம்னு சொல்லுவாங்க. பால்மம் எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? பால்மம் பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பாலாக்கள்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு பால், வெண்ணெய், பால் குழவி, முட்டையின் மஞ்சள் கரு, வர்ணம், இருமல் மருந்து, முகப்பூச்சி, பூச்சிக்கொல்லி மருந்து, இவை எல்லாமே பால்மத்திற்கு எடுத்துக்காட்டு. அப்போ பால்மம்னா என்ன? ரெண்டு திரவம் இருக்கும், ஆனால் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது, ஒரு புதிய சிறப்பு வகையான கலவை தான் வந்து இந்த பால்மம் சொல்லுவாங்க. பால்மம் என்பது லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. இதன் பொருள் பாலாக்கள் சொல்லுவாங்க. பால்மத்திற்கு எடுத்துக்காட்டு பால், வெண்ணெய், பால் குழவி, முட்டையின் மஞ்சள் கரு, வர்ணம், இருமல் மருந்து, முகப்பூச்சி, பூச்சிக்கொல்லி மருந்து. திரவ கலவை பால்மமாக மாறக்கூடிய நிகழ்வு பால்மமாக்கல் என்பர். ஒரு திரவக்கலவை வந்து பால்மமாக மாறக்கூடிய நிகழ்வு பால்மமாக்கல் என்று பெயர். பால்மங்களின் வகைகள் எத்தனை? பால்மங்களின் வகைகள் ரெண்டு. ஒன்று நீரில் எண்ணெய் பால் குழவி, நீரில் எண்ணெய், ரெண்டு எண்ணெயில் நீர். அதாவது நீரில் எண்ணெய் மிக்ஸ் ஆகிறது, ரெண்டு எண்ணெயில் நீர் மிக்ஸ் ஆகிறது. நீரில் எண்ணெய்க்கு எடுத்துக்காட்டு பால் குழவி, எண்ணெயில் நீர் மிக்ஸ் ஆகிறதுக்கு எடுத்துக்காட்டு வெண்ணெய். பருப்பொருட்கள், பருப்பொருட்கள் வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று தூய்மையானவை, ரெண்டு தூய்மையற்றவை. தூய்மையானவைனா தனிமங்கள் சேர்மங்கள்னு சொல்லலாம், தூய்மையற்றவைனா கலவைகள்னு சொல்லலாம். பருப்பொருட்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று தூய்மையானவை, ரெண்டு தூய்மையற்றவை. தூய்மையானவையில் எது வரும்னா தனிமங்கள் சேர்மங்கள், தூய்மையற்றவையில் எது வரும்னா கலவைகள். கலவைகள் பார்த்திங்கன்னா ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவைன்னு இரண்டு வகையாக பிரிக்கலாம். அடுத்த கேள்வி, திடப்பொருள் திரவத்தில் கரைந்தால் அதற்கு கரைதல் என்று பெயர். திடப்பொருள் திரவத்தில் கரைந்தால் அதற்கு கரைதல் என்று பெயர். திடப்பொருள் அதாவது திடப்பொருள்னா கரைபொருள் ப்ளஸ் திரவம் என்பது கரைப்பான். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கரைசல்னு சொல்லலாம். கரையாத திடப்பொருளை திரவத்திலிருந்து பிரித்தெடுக்க பயன்படும் முறைகள் வடிகட்டல் மற்றும் தெளிய வைத்து சாய்த்து வடித்தல். கரையாத திடப்பொருளை திரவத்திலிருந்து பிரித்தெடுக்க பயன்படும் முறை என்ன பண்ணால் வடிகட்டணும் ப்ளஸ்ஸு தெளிய வைத்து சாய்த்து வடிக்கணும். வீட்டில் வந்து சோறு வடிப்பங்கள்ல அது போல். ஏன்னா கரையாதது சோறுன்றது கரையாது, அதை லிக்யூட்லேருந்து வெளியேறதுக்கு என்ன பண்ணுறாங்க, வடிகட்டுறங்க ப்ளஸ்ஸு சாய்ச்சி வந்து கஞ்சியாக இருக்கிறாங்கள்ல அந்த முறை தான். அடுத்த கேள்வி, தடவியல் அறிவியலில் சிறுநீரின் பகுதிகளை பிரிக்கவும் உதவுவது எதுன்னு பார்த்திங்கன்னா மைய விளக்கு முறை. தடவியல் அறிவியலில் சிறுநீரின் பகுதிகளை பிரிக்க உதவுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைய விளக்கு முறை. 30வது கேள்வி, சாதாரண வடித்தாள்களை விட கூழ்மங்களை வடிக்கட்டும் மற்றொரு முக்கியமான முறை அரை கடத்தி சவ்வூடு பிரிவு. சாதாரண வடித்தாள்களை விட கூழ்மங்களை வடிக்கட்டும் மற்றொரு முக்கியமான முறை அரை கடத்தி சவ்வூடு முறை. டயாலிசிஸ்னா என்ன? டயாலிசிஸ் என்பது கூழ்மங்களை சுத்திகரிக்கும் முக்கியமான வடிகட்டும் முறை. டயாலிசிஸ்னா என்ன? கூழ்மங்களை சுத்திகரிக்கும் முக்கியமான வடிகட்டு முறை. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயாலிசிஸ் எடுக்கணும், டயாலிசிஸ் சிறுநீரில் கல் இருந்தால் அதை டயாலிசிஸ் பண்ணுன்றதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த டயாலிசிஸ்ஸு. கூழ்மங்களை சுத்திகரிக்கும் முக்கியமான வடிகட்டு முறை தான் டயாலிசிஸ். 25 கெல்வின் கொதிநிலை வேறுபாடு உள்ள இரண்டு திரவங்கள் கொண்ட கரைசலை பிரித்தெடுக்க பயன்படும் முறை எது? 25 கெல்வின் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கிற ரெண்டு திரவங்கள் கொண்ட கரைசலை பிரித்து எடுக்க பயன்படும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா எளிய காய்ச்சி வடித்தல் முறை தான் பயன்படுகிறது. கடல் நீரை காய்ச்சி வடிக்க பயன்படும் முறை எது? கடல் நீரை காய்ச்சி வடிக்க பயன்படும் முறை எளிய காய்ச்சி வடித்தல் முறை. பின்ன காய்ச்சி வடித்தல்னா என்ன? இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட கொதிநிலை வேறுபாடு இல்லாத கரையக்கூடிய திரவங்களை பிரிக்க பயன்படும் முறை தான் பின்ன காய்ச்சி வடித்தல்னு சொல்லுவாங்க. பின்னக்காட்சி வடித்தல்னா இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட கொதிநிலை வேறுபாடு இல்லாத கரையக்கூடிய திரவங்களை, அதாவது கொதிநிலை வேறுபாடு 25 கெல்வினுக்கு குறைவாக இருக்கிறதுக்கு பயன்படும் பிரிக்க பயன்படும் முறை தான் பின்னக்காட்சி வடித்தல்னு சொல்லுவாங்க. பெட்ரோலிய பொருட்கள் காற்றிலிருந்து வாயுக்களை பிரிக்க
ஆல்ககால் மற்றும் எத்தில் ஆல்ககால் ஆகியவற்றை பிரிக்க பயன்படுவது பின்ன காட்சி வடித்தல் முறைதான். ஒன்றாக கலவா இரண்டு திரவங்களின் கலவை டேஸ் மூலம் பிரிக்கப்படுகிறது. அதாவது இரண்டு பொருட்கள் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்க எதன் மூலம் பிரிக்கலாம்னா பிரிபுணல் மூலம் பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீர் மற்றும் எண்ணெய் கலவை, நீர் மற்றும் மண்ணெண்ணெய் கலவை. இதை எந்த மெத்தடில் பிரிக்கலாம்னு பார்த்திங்கன்னா பிரிபுணல் என்ற முறை மூலம் பிரிக்கலாம். 37வது கேள்வி. ஒன்றாக கலவாத மிக்ஸ் ஆகாத இரண்டு திரவங்கள் கரைப்பான் வடிசாறு வடித்தல் முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது. இவை திரவம் வடிசாறு என்றும் அழைப்பர். ஒன்றாக கலவாத இரண்டு திரவங்கள் கரைப்பான் வடிசாறு வடித்தல் முறையிலும் பிரித்தெடுக்கப்படுகிறது. இவை திரவம் வடிசாறு என்பர். கரைப்பான் சாறு இறக்கல் என்பது பன்னெடுங்காலமாக பயன்படுத்தப்பட்ட முறை. அதாவது வாசனை திரவியங்கள் தயாரித்தல் மற்றும் பல்வேறு மூலங்களது சாயங்கள் தயாரித்தலில் இது தலையாய முறையாக பயன்படுகிறது. இப்போ கரைப்பான் சாறு இறக்கல் முறை எதில் பயன்படுனா பர்ஃப்யூம்ஸ் தயாரிக்கிறதுலையும் ப்ளஸ் வந்து சாயங்கள் தயாரித்தல் இது பயன்படுகிறது. ஆவியை வேப்பரை வந்து குளிர வைக்கும்போது மீண்டும் எதை தருதுன்னு பார்த்திங்கன்னா திண்மத்தை தருகிறது. ஆவியை குளிர வைக்கும்போது மீண்டும் எதை தருகின்றன? திண்மம். 40வது கேள்வி. ஒரு கலவையில் உள்ள பல்வேறு கூறுகள் ஒரே கரைப்பானில் வெவ்வேறாக கரையும் திறனை பெற்றிருக்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வண்ண பிரிகை முறை கலவைகளை பிரித்தெடுக்க பயன்படுகிறது. அப்போது வண்ண பிரிகை முறை பார்த்திங்கன்னா எவ்வாறு இப்போ எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வந்து பிரித்தெடுக்க பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கலவையில் உள்ள பல்வேறு கூறுகள் ஒரே கரைப்பானில் வெவ்வேறாக கரையும் திறனை பெற்றிருக்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வண்ண பிரிகை முறை கலவைகளை பிரித்தெடுக்க பயன்படுகிறது. மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் தடய அறிவியல் ஆய்வகங்களில் பல வகையான கலவைகளை பிரித்தெடுப்பதில் டேஸ் முறை பயன்படுகிறது. வண்ண பிரிகை முறை பயன்படுகிறது 42வது கேள்வி. புரத மாதிரிகள் மின்னார் கூழ்ம நகர்வு என்ற தத்துவத்தின் அடிப்படையில் பிரித்தெடுக்கப்படுகிறது. புரத மாதிரிகள் பார்த்தீங்கன்னா மின்னார் கூழ்ம நகர்வு என்ற தத்துவத்தின் அடிப்படையில் பிரித்தெடுக்கப்படுகிறது. 43வது கேள்வி. வண்ண பிரிகை வரைபடத்தில் பொருள்களின் இருப்பிடத்தை டேஸ் கதிர்களை கொண்டு அறியலாம். வண்ண பிரிகை வரைபடத்தில் பொருள்களின் இருப்பிடத்தை அறிய புறவோதா கதிர்களை கொண்டு அறியலாம். மைய விளக்கு முறைனா என்ன? மைய விளக்கு விசையை செலுத்தி துகள்களை கீழே படிய செய்யும் முறை தான் மைய விளக்கம்னு சொல்லுவாங்க. மிக நுண்ணிய தொங்கல்களிலிருந்து துகள்களை பிரித்தெடுக்க பயன்படும் முறை எது? மைய விளக்க முறை. மிக நுண்ணிய தொங்கல்களிலிருந்து துகள்களை பிரித்தெடுக்க பயன்படும் முறை மைய விளக்கம்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி. பிடிமான காரணி RF சொல்லுவாங்க. பிடிமான காரணினா என்ன? பிடிமான காரணி RF மதிப்பு என்பது கரைப்பொருள் நகர்ந்த தூரத்திற்கும் கரைப்பான் நகர்ந்த தூரத்திற்கும் இடையான விகிதத்தை தான் பிடிமான காரணி மதிப்புன்னு சொல்லுவாங்க, RF மதிப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ பிடிமான காரணி மதிப்பு என்பது கரைப்பொருள் நகர்ந்த தூரத்திற்கும் கரைப்பான் நகர்ந்த தூரத்திற்கும் இடையேயான விகிதம்தான். மீத்தெளி நீர்னா என்ன? மீத்தெளி நீர் என்பது படிகமாக்கல், வீழ்படிவாக்கல் மற்றும் மைய விளக்கும் போன்ற செயலுக்குட்பட்ட கரைசலில் படிந்த திண்மத்திற்கு மேலே உள்ள தெளிந்த பகுதி தான் மீத்தெளி நீர்னு சொல்லுவாங்க. அதாவது படிகமாக்கல், வீழ்படிவாக்கல், மைய விளக்கம் போன்ற செயலுக்குட்பட்ட கரைசலில் படிந்த திண்மத்திற்கு மேலே உள்ள தெளிந்த பகுதியை தான் மீத்தெளி நீர்னு சொல்லுவாங்க. 373 கெல்வினில் நீரின் இயல்பு நிலை எவ்வாறு இருக்குன்னா வாயுவாக இருக்கும். 373 கெல்வினில் நீரின் இயல்பு நிலை எப்படி இருக்குன்னா வாயுவாக இருக்கும். 49வது கேள்வி. ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும் போது நமக்கு கிடைப்பது ஒரு படித்தான கலவை. ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும் போது நமக்கு கிடைப்பது ஒரு படித்தான கலவை. கலவையை உருவாக்கும் உட்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏபு பொருட்கள். கலவையை உருவாக்கும் உட்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏபு பொருட்கள். இந்த வீடியோவில் மட்டும் ஏன்னா கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு லெசனில்
பருப்பொருட்களை பற்றி இருக்கிறதுனால அதில் ரெண்டு வீடியோஸ் வருது. இந்த பருப்பொருட்களில் முதல் பாதி நேற்று பார்த்துருந்தோம், அதில் 50 வினா பார்த்துங்க. மீதி இருக்கிற ரிமைனிங் குவஸ்டின்ஸு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. பொறுத்துக, தனிமம் என்பது அணுக்களால் உருவானது, சேர்மம் என்பது தூய்மையான பொருள், கூழ்மம் என்பது மூலக்கூறுகளால் உருவானது, தொங்கல் என்பது அசையாமல் வைக்கும்போது கீழே படுகிறது, கலவை என்பது தூய்மையற்ற பொருள். அடுத்த கேள்வி, பின்னக்காட்சி வடித்தலில் பயன்படும் தத்துவத்தில் டேஸ் உள்ள வேறுபாடு, கொதிநிலை. பின்னக்காட்சி வடித்தலில் பயன்படும் தத்துவத்தில் கொதிநிலை உள்ள வேறுபாடு. மிக அதிக வேகத்தில் சுழல செய்து கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை மைய விளக்கம்னு சொல்லுவாங்க. கரைப்பானை கொண்டு சாறு இருக்குதல் பிரித்தெடுப்பதற்கு டேஸ் அவசியம், சல்லடை அவசியம். வடிகட்டுதல் என்பது டேஸ் கலவையை பிரித்தெடுக்க பயனுள்ள முறையாகும். வடிகட்டுதல் என்பது திண்மம் திரவம் கலவையை பிரித்தெடுக்க பயனுள்ள ஒரு முறையாகும். எளிய காட்சி வடித்தல் முறைக்கு தேவையானது ஆவியாக்கும் கிண்ணம். ஐம்பத்தி ஏழாவது குவஸ்டின், பொறுத்துக, மணல் மற்றும் கற்பூரம் இரு திண்மங்களின் கலவைன்னு சொல்லலாம். இது வந்து மணல், கற்பூரம் வந்து பதங்கமாதல் தன்மையுடையது. அசிட்டோன் மற்றும் நீர் பார்த்திங்கன்னா ஒன்றாய் கலக்கும் திரவங்கள். இதை பின்ன காட்சி வடித்தல் மூலம் பெறப்படுகிறது. நிறமிகள் பார்த்திங்கன்னா எழுதுமையாக பயன்படுகிறது. நிறமிகளை பிரிக்க பயன்படும் முறை வண்ண பிரிகை முறை. உப்பு மற்றும் நீர் பார்த்திங்கன்னா கரையக்கூடியது, காட்சி வடித்தல் மூலம் பெறப்படுகிறது. நீர் மற்றும் மண்ணெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒன்றாய் கலவாத திரவங்கள். இவை பிரிபுணல் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான 57 வினா விடைகளை பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி அண்ட் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோவை 1 or 2 times ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். எக்ஸாமுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.